குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ். நாகை துறைமுகத்திலிருந்து வரும் 10ஆம் தேதி முதல் பயணிகளின் சேவைக்காக பயன்படுத்தப்பட இருக்கும் கப்பலின் சோதனை ஓட்டம் இன்று மற்றும் நாளை நடைபெறுகிறது. இதுகுறித்து நமது புதிய தலைமுறை செய்தியாளர் ரகுமான் கூடுதல் தகவல்களை அளிக்கிறார், பார்க்கலாம். இந்த துறைமுகத்துடைய வரலாற்று சிறப்புகளை சொல்லியே ஆக வேண்டும். அதாவது கிட்டத்தட்ட பல நூற்றாண்டு பழமையான ஒரு துறைமுகம் என்றால் நாகை துறைமுகமாகும். ஏனென்றால் சோழர் காலத்திலிருந்து தமிழர்கள் வணிகம் செய்த ஒரு துறைமுகம். தென்னிந்தியாவிலே மிக பழமையான துறைமுகங்களிலே இது ஒரு துறைமுகமாக இருக்கின்றது என்று சொல்லலாம். அந்த வகையிலே வஉசி சிதம்பரம் கப்பல் கட்டப்பட்ட பின்பு இந்த துறைமுகத்தில் இருந்துதான் பயணிகள் கப்பல் இயக்கப்பட்டது. இந்த துறைமுகத்தில் இருந்துதான் சிங்கப்பூர், மலேசியா, வியட்நாம் உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு வாணிபம் செய்யப்பட்டது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த, வரலாற்று சிறப்பு மிக்க இந்த துறைமுகத்திலிருந்து பயணிகள் கப்பலை இலங்கைக்கு அனுப்புவதற்கான நடவடிக்கைகளை மத்திய அரசு ஈடுபட்டது. கிட்டத்தட்ட 25 கோடி ரூபாய் செலவிலே இந்த செரியா பாணி என்ற கப்பல் கொச்சின் துறைமுகத்திலிருந்து கட்டப்பட்டது. இந்த கப்பலானது வரும் 10ஆம் தேதி முதல் பயணிகள் சேவைக்கு தயாராக இருக்கின்றது. இந்த நிலையிலே நேற்று இந்த கப்பல் நாகை துறைமுகத்திற்கு வந்திருக்கின்றது. இதனை தொடர்ந்து இந்த கப்பல் இன்று மற்றும் நாளை இரு தினங்களுக்கு சோதனை ஓட்டம், அதாவது நாகை துறைமுகத்திலிருந்து இலங்கைக்கு சோதனை ஓட்டமாக செல்கின்றது. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன் டெக்ஸ்டைல்ஸ்.